நாகை மாவட்டத்தில் குழந்தை கடத்தல் நடப்பதாக போலி வீடியோக்களை பகிர்ந்த 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குழந்தை கடத்தல் தொடர்பான போலி வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு சிலர் அதனை ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார்கள். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் இந்த போலி வீடியோவை நம்பி ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்த நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் சம்பந்தப்பட்ட வீடியோ எடிட் செய்யப்பட்டு வதந்தி பரப்பும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். அதுபோன்ற சம்பவம் எங்கும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். போலி வீடியோவை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். போலீஸ் காவல்துறை உங்களுக்காக 24 மணி நேரம் இருக்கிறாங்க. இனி இந்த மாதிரி தகவல் வந்தா எனிதிங் உங்கள் பார்வைக்கு வந்தால் உடனே நீங்கள் 100 நம்பர் கால் பண்ணுங்கள் அல்லது உங்கள் எஸ்பியிடம் பேசுங்கள் 8428103090 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். வி வில் டேக் இமீடியட் ஆக்ஷன். அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் இந்த மாதிரி வதந்தி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப வேண்டாம். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சிறுவன் கடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். பாம்புலிப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற புகைப்பட கலைஞர் சிறுவன் கடத்தல் என்று போலி செய்தி ஒன்றை தயார் செய்துள்ளார். அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களின் வாட்ஸ்அப் குழுவில் அந்த வதந்தியை பரப்பிய தங்கராஜை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேடச்சந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.